கேட்டு வந்திருந்தாங்க இல்லையா, கவர்னர் வந்து அதுக்காக சந்திச்சாங்க. ஸோ நாங்களும் மரியாதை சந்திச்சு நாங்களும் அதையே வலியுறுத்திட்டு வர்றதுக்காக சொல்றதுக்காக வந்தோம். கவர்னர் வந்து இது இந்த தேர்தல் நான் சம்மந்தப்பட்ட சமாச்சாரம் இல்லை, அதனால் எனக்கு நீங்கள் அவங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து யார் செய்யணும் நான் இல்லை, அதனால் இந்த தேர்தலுங்கிறது கவர்னர் சம்மந்தப்பட்டதில்ல. அப்புறம் ரெஜிஸ்ட்ரார் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காரு என்னென்னா, அவர் ஃபிங்கர் டிப்ஸில் நம்ம ஊர் பேப்பர் மட்டும் இல்லை எல்லா ஊர் பேப்பரும் கையில் வச்சுக்கிட்டு எல்லா வச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால் ரெஜிஸ்ட்ரார் என்ன சொன்னார் கோர்ட்டுக்கு போகிறது அது இது எல்லாமே அவர் தெரிஞ்சிருக்காரு. அதனால் கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மறுபடி பாதுகாப்புக்காக நாங்கள் தர்றோம். சார், இப்போ வந்து அந்த தனியினர் வந்து கேஸ் மனு ஒன்று மனு இல்லை இதுதான் பதிவாளர் வந்து இந்த நிறுத்தின தேர்தல நடத்தணும்னு சொல்லிட்டு எதிரணியினர் அதாவது விஷால் அணியினர் வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. நீங்க உங்க சார்பில் ஏதாவது கொடுக்குறீங்களா அதை பத்தி? அதாவதுங்க கவர்னர் வந்து ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, இதுல நான் தலையிட முடியாது, இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சார்ந்தது, ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிலேருந்து எலெக்ஷனை நிறுத்த சொல்லி அவங்க செஞ்ச ப்ராசஸ் எதுவுமே சரியில்லை அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நேற்று வந்து அந்த அணி வந்து என்னை பார்த்தாங்க, பார்த்துட்டு எலெக்ஷன் நடந்ததுன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது நாங்கள் யார் கேட்டாலும் அந்த பாதுகாப்பு கொடுப்போம், பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் என் கையில் இருக்குது, இதில் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றத திட்டவட்டமாக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. எங்களுக்கும் அது தெரியும், நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்க்குறதுக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கிறோம், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்னும் கொடுக்கல, கூடிய சீக்கிரம் அவரும் கொடுத்துருவார். அவரையும் பார்த்து நாங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு இப்போ கவர்னரையும் பார்த்து ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அதுதான் சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி வந்து ஒரு 18 வந்து செயற்குழு வந்து நடந்திருக்கு, அதில் எல்லாமே ஒப்புதல் வாங்கி கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டரில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். அப்படின்னா இப்படி இருக்கிற நிலையில் தான் வந்து தேர்தலை நிறுத்திருக்காங்க? இல்லை, அது ரிஜிஸ்டரில் பதிவு செய்யப்படவில்லை. ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸு Section 7 அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுக்கணும், அதில் தான் ஆத்தரைஸ்டு ஓட்டர்ஸ் இருப்பாங்க, அது இவங்க வாங்கவே இல்லை, வாங்காமையே போய் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வாங்கியிருந்தாங்கன்னா அந்த Section 7 நோட்டீஸாக காமிக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைனாக்கா எப்படி ரெஜிஸ்டர் நோட்டீஸ் கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்துருந்தாருன்னா, ஏற்கனவே பர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னா எப்படி அதை கொடுக்க முடியும்? இவங்க வந்து முற்றிலும் போய் சொல்கிறாங்க, இவங்க செஞ்ச அனைத்து செயல்களும் தவறு, அந்த தவறை மறைக்கிறதுக்காக போய் பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் எல்லாம் பர்மிஷனை வாங்கிட்டோம், எல்லாம் பர்மிஷனை வாங்கிட்டோம்னா ரெஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டிஸ் எதுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், எதுக்கு ஸ்டோக்காஸ் நோட்டீஸ் முதல்ல கொடுக்கணும், அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டாப் நோட்டீஸ் கொடுக்கணும் சொல்லுங்கள். கவர்மெண்ட் என்ன சும்மாவா? நிச்சயமாங்க, அந்த நீதிபதியை வச்சுட்டு நாங்கள் எலெக்ஷன் பண்ணவே மாட்டோம், அவரை மாத்தியே ஆகணும். என்ன சொல்லிருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, யாரும் இதுக்கு சப்போர்ட் கிடையாது, இவங்களா சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே சொல்லிருக்காங்க. யார் சொன்னது? பூச்சி முருகன் வந்து இதுக்கு பின்னால இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் இருக்குன்னு அவர் சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. ஒருத்தர் கவர்மெண்ட் இப்போ இது இருக்குன்றாரு, ஒருத்தர் கவர்மெண்ட் இல்லைன்றாரு. முதல்ல அவங்க முதல்ல கூடி பேசி என்ன செய்யணுன்றத செய்யட்டும், அதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். பேசுனீங்களா சார் கவர்னர் கிட்ட? ரொம்ப நாளாக 7 விடுதலை நிலுவையில் இருக்கு, அந்த 7 விடுதலை சம்பந்தமாக ஏதாவது பேசுனீங்களா? இல்லைங்க, அதை பற்றி நாங்கள் பேசலைங்க. ஏன்னா நாங்கள் வந்தது இப்போ இந்த நடிகர் சங்க எலெக்ஷன் எப்போ நடக்கும், சீக்கிரமாக நடக்கணும், அது நடந்து முடிஞ்சாக்கா அது எல்லாருக்கும் இதுவாக இருக்கணுன்றதுக்கு அந்த விஷயம் தான் பேசுறதுக்கு வந்திருக்கோம். பேசணுமோ அதை வந்து எங்களுக்கு இல்லை. இப்போ ஒருவேளை நீதிமன்றம் அவங்க எதிரணி போனீங்கன்னா நீங்களும் உங்களை நீதிமன்றம் முன்னெடுப்பீங்களா? உங்கள் தரப்பில் இருந்தோம் ஆல்ரெடி அவங்க போயிட்டாங்களே, இன்னைக்கு வந்துருச்சு இன்னைக்கு லஞ்ச் மோஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதை வந்து நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. நடிகர் சங்கம் படவு விட்டதுக்கு காரணமே விசால் தான் சொல்லி நடிகர் ஆரி ஒரு குற்றத்தை வச்சிருக்காரு. எடுத்தோட நடிகர் சங்கம் வந்து மொழிக்கு தயாரிப்பாளர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் ஆர்கே ஆர்கே நகர் எலெக்ஷன் இப்படி போனதுனால தான் நடிகர் சங்கம் படவு பண்ணிருக்காரு. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. சார், இது அவர் ஆர்கே நகர் போய் போட்டிட்டு
இல்லங்க, விஷால மட்டும் சொல்ல முடியாது, விஷால ஆதரிச்சா நாசரியும் சொல்லணும், கார்த்தியும் சொல்லணும். அதாவது இவ்வளவுக்கும் காரணம் இந்த ரமணா நந்தா தான். ஏன் பொன்வண்ணன் சார் வெளியே போனாரு? அவர் ஒரு துணைத் தலைவர், பாண்டவர் அணியில ஒரு முக்கியமான பில்லர். அவரு எங்க வெளியே போனாரு? கருணாசம் மூன்றரை வருஷமா வரலையா? இப்ப மட்டும் வாய்க்கிழியா பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்க யாருமே கேட்க மாட்டேன்றீங்களே? ஏன் விஷால் எத்தனை 18 மீட்டிங் வரல, அதை யாராவது கேட்டிருக்காங்களா? ஒரு புதுச்செயலாளர் 18 மீட்டிங் ஈசி மீட்டிங் வரல. அவர் இப்ப எலெக்ஷனுக்கு வருவாரு, திருப்பி அடுத்த எலெக்ஷனுக்கு வருவாரு. அவர் எங்களுக்கு எதுக்கு
இந்த சங்கம் உடையறதுக்கு காரணமான ரெண்டு பேர் இருக்காங்க, அது நீங்களே கண்டுபிடிச்சு நீங்களே அவளை கேள்வி சார். இந்த இல்ல ஒருவேளை இப்ப நீங்க இருங்க சார், இப்ப போறீங்க இல்ல, இப்ப 23 ஆளுநர் சங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? எப்படிங்க நடக்கும்? இடமே இல்ல, நாளன்னைக்கு எலெக்ஷன், ஓட்டர் லிஸ்ட் ரெஜிஸ்டர் எலெக்ஷன் இந்த 23 நடக்க வாய்ப்பு இல்லை. இனிமேல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து இப்ப கவர்மெண்ட் ஏதாவது ஸ்டெப் எடுத்து நடத்தணும், இல்ல கோர்ட்ல இருந்து யாராவது அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நடக்கும். 351 பேர் நீக்கினதா சொன்னீங்க. ஆமா, கேட்டதா தேர்தல் நீங்க அது எப்போ கேக்குறதா இருக்கீங்க? நான் ஏங்க, அது கோர்ட் தாங்க முடிவு பண்ணணும். கோர்ட்ல இருக்குது, கோர்ட் முடிவு பண்ணி அந்த 350 பேரையும் சேர்த்ததுக்கு பிறகுதான் தேர்தல். நிச்சயமா இல்ல, கவர்னர் வந்து எவ்வளவு பெரிய மனுஷன், அவர் எவ்வளவு பிஸியானவரு, அவரை போய் டைமை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதனால எங்க மேல தப்பு வந்துடக்கூடாது, நாங்க என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுனால எங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை மரியாதை நிமித்தமா அவரை போய் பார்த்து சந்தித்து கொடுத்துட்டு வந்துருக்கோம் சார். அவ்வளவுதான் சார். நன்றி.